ഡ്രീം മേക്കേഴ്സ് എന്റർടൈൻമെന്റ് വ്യൂവേഴ്സ് അടിയൻ ഗോവിന്ദനെയും കോടാനും കോടി നമസ്കാരം. നവരാത്രി എട്ടാം നാൾ, ഏഴ് നാൾ എപ്പി പോച്ചെന്നേ തരില്ല. குதூகலமாக சந்தோஷமாக ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு 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 நம்ம எல்லா பூஜையும் பண்ணிட்டோம். இப்போ எட்டாம் நாள்ல இருக்கோம். மூணாவது முடிகிற ஸ்டேஜ் முடிய போறது. நவராத்திரி என்பது முடிய போகிறது. இந்த எட்டாம் நாள் வந்து கல்விக்கு உகந்த நாள். ஆயுத பூஜையும் கொண்டாடுவாங்க. விஜயதசமி கல்வி புஸ்தகத்தை வச்சு, அந்த புஸ்தகத்துக்கு பூஜை பண்ணி, மாவிளை வச்சு, அட்சதை போட்டு எல்லாம் பண்ணி நம்ம ஆத்திர கொண்டாடிடுவோம். அன்னைக்கு புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும். எட்டாம் நாள் புஸ்தக கல்விக்கு உகந்த நாள். மூன்று நாளுமே சத்து அப்படின்னு சொன்னா சரஸ்வதிக்கு ரொம்ப உகந்த நாள். சரஸ்வதிங்கிற யாரு? நமக்கு கல்வியும் ஞானத்தையும் போதிக்கக்கூடியவதான் சரஸ்வதின்னு சொல்லியிருக்கேன். ஆயுத பூஜை கொண்டாடுவாங்க. ஆயுதங்கள் என்ன? ஆயுதங்கள்னா அதுவும் சரஸ்வதி செஞ்சிருக்காங்க. ஆயுதங்களுக்கு பூஜை போட்டு ஃபேக்டரியில அன்னைக்கு ஃபேக்டரியை ஃபுல்லா நிறுத்தி, எல்லாத்தையும் நிறுத்தி, மிஷினரி எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி, எல்லாம் பண்ணி திருப்பி ஆரம்பிக்கிறது தான் அன்னைக்கு நவராத்திரி. அவ்வளோ பெரிய விசேஷமான நாள். தசரா கொண்டாடுறாங்க, முன்னாடியே பார்த்துட்டோம். முன்னாடியே நலம் தரும் நவராத்திரி அப்படின்னு பார்த்தாச்சு. இந்த கல்விக்கு உகந்த நாள் இந்த மூன்று நாள், ஏழாம் நாள், எட்டாம் நாள், ஒன்பதாம் நாள். இப்ப எட்டாம் நாள்ல இருக்கும். எட்டாம் நாள்ல கல்விக்கான பூஜையை பண்ணிட்டோம். சரஸ்வதி தேவி ஞானத்தை கொடு, ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஞானானந்த பயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் மாதாரம் சர்வ வித்யானாம் ஹைகிரீவம் உபாசமகேன்னு சொல்லிட்டோம். ஹைகிரீவன் ஞானத்தை கொடுக்கிறவர், ஹைகிரீவம் இருக்கார். இந்த சரஸ்வதி பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம். எட்டாம் நாள் கல்விக்கு உகந்த நாள். இத பண்ணி முடிச்சாச்சு. சுண்டல் எல்லா ராத்திரியும் என்ன என்ன கொடுப்பா? வெள்ள கொத்துக்கல்ல முக்கல்லன்னு சொல்லுவாங்க. அந்த சுண்டல் இன்னைக்கு இருக்கும். அந்த சுண்டல் இன்னைக்கு இருக்கும். எல்லா ராத்திரியும் புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணி இன்னைக்கு கூட்டிருப்பா. எங்காத்துக்கு வாங்குவோம்? கடைசி நாள் எட்டாம் நாள். அது ஒன்பதாம் நாள் அவாத்திர பூஜை பண்ணுவா. அவங்க உங்க வீட்டுல இருப்பாங்க, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். எட்டாம் நாள் எல்லாரும் எல்லா வீட்டுக்கும் வந்து, பா நீ குருக்கு கூப்பிட்ட, நான் வந்துட்டேன், நீ எங்க வீட்டுக்கு வந்துட்ட, மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு தேங்க்ஸ் கிவிங் சொல்லக்கூடிய நாள் இந்த எட்டாம் நாள். எதுக்கு? நவராத்திரிக்கு வந்தமைக்காக நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எட்டாம் நாள்ல நம்ம இருக்கோம். எட்டாம் நாள் பூஜை பண்ணிட்டோம், எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, சந்தோஷமாக நவராத்திரி கொண்டாடிட்டோம். ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூ இயர் கடியன் கோவிந்தனின் கோடானு கோடி நன்றிகள்.